இந்த தட்டை கண்டிப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா அதே நேரம் ரொம்பவே சுலபமா இருக்கக்கூடிய இந்த தட்டை ரொம்ப ரொம்ப சுவையா இந்த தீபாவளிக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வகை கிச்சனுக்கு. இப்ப ஒரு பேன்ல ஒரு கப் அரிசி மாவு உள்ள சேர்த்துட்டு குறைவான தீயில லேசா வறுத்து விட்டுருங்க. இடியப்பத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான். நீங்க ஏற்கனவே வறுத்த மாவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்ப வறுக்க தேவை கிடையாது. இல்லைன்னா லேசா ஜஸ்ட் அந்த மாவுல சூடு ஏறணும், அது வரைக்கும் மட்டும் குறைவான தீயில வச்சு லேசா வறுத்து விட்டுருங்க. மாவுல சூடு ஏறின பிறகு இப்ப அதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திடுறேன். இப்போ அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு உள்ள சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே லேசா வறுத்து விட்டுருங்க. உளுந்தம் பருப்பு லேசா நிறம் மாறி நல்ல வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திடுறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை அதையும் உள்ள சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ பவுடர் பண்ணியாச்சு. இப்ப இதையும் நம்ம பவுல்ல அரிசி மாவு கூடவே சேர்த்துடலாம். இப்ப இதுல கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே குட்டி குட்டியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் ஒரு கொத்து அளவுக்கு உள்ள சேர்க்கிறேன். கருப்பு எல் ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அப்படியே சேர்க்காதீங்க, ரெண்டு மணி நேரம் முன்னவே எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கும் போது உள்ள சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெண்ணெய் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க, பட் வெண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது சேர்க்காமலும் செய்யலாம். இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் ஊத்தி லேசா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. ஒரு மொத்தமா சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இதோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப இதுல இருந்து ஒரு குட்டி பால் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இது முழுக்க ஆயில் லேசா அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம உருண்டைகளை உள்ள வச்சிடலாம். நீங்க ஒவ்வொன்னா தனித்தனியா செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சோ இந்த மாதிரி நாலு உருண்டைகள் வச்சு ஒரே நேரத்துல ஈஸியா வேலை முடிச்சிடலாம். இந்த மாதிரி மீதி பிளாஸ்டிக் கவரை மேல மூடிட்டு ஒரு காஃபி டவரா அல்லது ஏதாவது ஒரு சமமான டப்பா எடுத்துட்டு இந்த மாதிரி பிரஸ் கொடுத்தீங்க அப்படின்னாவே சரியான ஷேப்ல கிடைச்சிரும். ரொம்ப தடிமனாவும் இருக்க கூடாது, ரொம்ப மெல்லிசாவும் இருக்க கூடாது. நீங்க டவரா வச்சு லேசா ஒரு பிரஸ் கொடுத்தீங்கன்னா சரியான பதத்துக்கு வரும், அதுவே சரியான அளவா இருக்கும். இப்ப மேல் கவரை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பக்குவத்துல நம்ம ஆயில் அப்ளை பண்ணனால ஒட்டாம வந்திருக்கு. சில நேரங்கள்ல தட்டை ஃப்ரை பண்ணும் போது பூரி மாதிரி உப்பலா வந்துடும். அந்த மாதிரி வேணாம் நினைச்சீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்க் வச்சு ரெண்டு மூணு இடத்துல ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருங்க, உப்பி வராம இருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான், ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம தட்டைய உள்ள சேர்த்துடலாம். ரொம்ப சீக்கிரமாவே பொறிஞ்சு வந்துடும். மேல எழும்பி வந்து நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இருக்கும் போது பெரட்டி போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து பொறிஞ்சு வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. உங்களுக்கு பூரி மாதிரி உப்பலா வேணும் அப்படின்னா ஃபோர்க் வச்சு நீங்க ஓட்ட போட தேவை கிடையாது. அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான தட்டைகள் ரொம்ப ரொம்ப சுலபமா ரெடி ஆயிருச்சு. தீபாவளி பலகாரம் யாரு கொடுத்தாலுமே அதுல கண்டிப்பா இந்த தட்டையும் இருக்கும். சாப்பிடறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாவும் ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி. சோ மிஸ் பண்ணாம